भारत के लिए गर्व की बात है कि जाफना में एक यूनिक प्रकार का और वर्ल्ड लेवल का कल्चरल सेंटर बनाने का हमें अवसर मिला है. இந்தியாவின் மிக பிரதான பங்களிப்பானது இந்த நிலையத்தை கட்டி கொடுப்பதன் மூலம் நிகரில்லாத ஒரு கட்டிடத்தை வழங்கிய பெருமை இந்திய மக்களுக்கு சார்ந்துள்ளது. மேன் ஜாஃப்னா வாசியோக்கோ ஸ்ரீலங்கா வாசியோக்கோ விஸ்வாஸ் திலாத்தா ஹூ கி பாரத் சர்க்கார் நே ஜோ காம் ஹாத் மே லியா ஹை ஹம் சமய பே பூரா கரேங்கே ஔர் கல்பனா சே பி அச்சா கரேங்கே. நான் இலங்கை மக்களுக்கும் யாழ்ப்பாண மக்களுக்கும் பொருத்தி கூறுகின்றேன், இந்த கலாச்சார நிலையத்தை நிர்மாணிப்ப பொறுப்பை இந்திய அரசாங்கம் ஏற்றுள்ளது. அதனை குறிக்கப்பட்ட சமயத்தில் நிர்மாணித்து முடித்து தருவேன் என்று நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். खुशी की बात है कि पहले कल्चरल परफॉर्मेंस के लिए मुझे निमंत्रण भी मिल गया. எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்கான விடயம், இந்த நிகழ்வில் முதல் பிரதம மந்திரியாக கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது, அழைப்பு கிடைத்தது. और इसका मतलब यह है कि कमिटमेंट कितना स्पष्ट है, कमिटमेंट के में कितना कमिटमेंट है ये नजर आता है. आज एक प्रकार से मेरी ये यात्रा त्रिवेणी संगम है. पल वगैरह आज यहां आने से पहले तलाई मनार में रेलवे का उद्घाटन करके मैं आया. मन को इतना आनंद होता था उस दृश्य को देख के कि समुद्र के छोर तक रेल की पटरी है और उधर रामेश्वरम है. ये प्रोजेक्ट अपने आप में किसी भी भारत के नागरिक को जिसने इस काम को किया है गर्व दिलाता है, आनंद देता है. மிக மகிழ்ச்சிக்குரிய விடயமானது, நான் தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்தை பார்க்கும் போது அந்த ஞாபகம் வந்தது. அந்த புகையிரத நிலையத்தை பார்க்கும் போது மிக அருகிலேயே அமைக்கப்படக்கூடிய அந்த இணைக்கக்கூடிய அந்த பாலத்தை மற்றும் சகலரையும் இணைத்துச் செல்லப்படக்கூடிய இந்த நிகழ்வை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். तलाई मनार में आज जो रेलवे प्रोजेक्ट का लोकार्पण हुआ है, ये रेलवे प्रोजेक्ट मुझे विश्वास है इस पूरे क्षेत्र के विकास को नई गति देगा. இந்த தலைமன்னாரின் புகையிரத நிலைய அடிக்கல் விழாவானது இந்த பகுதியில் மட்டுமல்ல சகல துறைகளிலான தேவைகளையும் அபிவிருத்தி செய்து செல்லும் என்பதை நான் நம்புகின்றேன். मेरे लिए आज दूसरा खुशी की बात है कि जाफना के हाउसिंग प्रोजेक्ट का भी आज हम लोकार्पण कर रहे हैं. இரண்டாவது நிகழ்ச்சியானது எங்களுடைய இந்திய வீடமைப்பு திட்டத்தை திறந்து வைப்பதற்கான நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வது. और उस संकटों के काल में जिन परिवारों ने सहन किया है, आज उनको जब अपना घर मिले, अपना एक बसेरा मिले, तो उसके आशीर्वाद की ताकत बहुत बड़ी होती है. அந்த நிகழ்வானது வீடற்றவர்களின் தங்களுடைய ஆசைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான தகுதியான நிலையமாக அமையும் என்பதும் பாதுகாப்பான முறையில் வாழ்வதற்கான நிலையாக அமையும் என்பதையும் நான் நம்புகின்றேன். और एक प्रकार से हमारे यहां तो कहा गया सेवा परमो धर्म, ये हाउसिंग प्रोजेक्ट एक प्रकार से उत्तम धर्म कार्य है जो कि सेवा के रूप में हमें करने का अवसर मिला है. இன்னொரு வகையில் சொல்லப்படுமானால் சேவை பரம தர்மய, அதாவது சேவையே மிக சிறந்த தர்மம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வீடமைப்பு திட்டத்தின் மூலம் இந்த சேவை செய்ய கிடைத்ததற்கு மிக நான் மகிழ்ச்சியடைகிறேன். और ये तीसरा प्रकल्प जो मैं आज कर रहा हूं वो एक सेंट्रल कल्चरल सेंटर का उद्घाटन शिलान्यास करने का मुझे अवसर मिला है. और इस प्रकार से आज ये मेरी यात्रा त्रिवेणी बन गई है. இதேபோல் இன்று யாழ்ப்பாண நூலகத்திற்கான புதிய கல்நாட்டு பகுதி கலாச்சார நிலையத்திற்கான கல்நாட்டு விழாவிலும் நான் கலந்து கொள்வதில், அதாவது தலைமன்னார் புதிய வீடமைப்பு திட்டம், கல்ச்சரல் சென்டர் மூன்று பகுதிகளுக்கும் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதானது திரிவேணி சங்கமத்தில் கலந்து கொள்வது போன்றுள்ளது. मैंने कल संसद में मुझे वहां निमंत्रित किया गया, संसद में संबोधन करने का मुझे अवसर मिला और वहां मैंने अपने मन की बातें बताई हैं.
जो आज अखबारों में काफी मात्रा में छपी हैं, श्रीलंका को भी प्रगति करनी है, एकता और अखंडता से होगी, एकता के साथ समरसता भी चाहिए और कोई भी भूभाग हो, कोई भी नागरिक हो, हर एक को समान अवसर मिलेगा और सबको आगे बढ़ने का संभावनाएं पैदा होगी। ये शुभकामनाएं भारत की तरफ से हर श्रीलंका वासी को, हर नागरिक को रहेगी।